இந்தியாவுக்கே பாதுகாப்புனா அது இந்திய ராணுவத்துறை தான். அப்படி இந்தியாவுக்கே பாதுகாப்பு கொடுக்குற ராணுவ வீரர் வீட்டுல அவரது மனைவி சந்தேகப்பட்டதால நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் முகேஷ் மன்கர். இவரோட 22வது வயசுலயே இந்திய ராணுவ படையில சேர்ந்திருக்கிறாரு. அதி தீவிரமான தேசப்பற்று கொண்ட இவரு ராணுவத்துறையில வேலை செய்யத ஒரு பெருமையாகவே நினைச்சிட்டு இருக்காரு. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் பபிதா அப்படிங்கிற சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறாரு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை 1 மாசம் லீவ்ல முகேஷ் மன்கர் வீட்டுக்கு வருவாரு. ஆரம்பத்துல கணவன் மனைவி இருவருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் முகேஷ் மன்கர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே தனிமையில இருக்கக்கூடிய நாட்கள் வந்துச்சு. அந்த நாள்ல அவர் மேல அதிகப்படியான சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவரது மனைவி. இந்த சந்தேகம் நாளடைவுல ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாமே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு போன்ல பேசினாலுமே அது யாரு எதற்காக பேசுறாங்க அப்படின்னு அவங்க மேல ஒரு தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. ஒரு பக்கம் கடுமையாக சந்தேகப்படக்கூடிய மனைவி, இன்னொரு பக்கம் கடுமையான பணியில வேலை. இது முகேஷ் மன்கருக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு. இந்த சமயத்துலதான் கடந்த வருஷம் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை பிறந்து 8 மாசத்துக்கு அப்புறம் முதல் முதலா தன்னுடைய குழந்தையை பார்க்கறதுக்காக முகேஷ் மன்கர் லீவ்ல ஊருக்கு வந்தாரு. 2 மாதம் லீவ்ல வந்த அவருக்கு ஆரம்பத்துல உற்சாக வரவேற்பு கொடுத்த அவங்க மனைவி நல்லா கவனிச்சிருக்காங்க. அவரும் தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 2 மாதம் லீவ் இருக்கிறதால தன்னுடைய தாய் தந்தையும் சகோதரரையும் பார்த்திருக்கிறாரு. இவரது உறவினர்கிட்ட பேசுவதையே சந்தேக பார்வையோட பார்த்திருக்கிறாங்க மனைவி. இவரு போன்ல பேசும்போது எல்லாமே இவர் வேற யாரோ பெண்கள் கிட்டதான் பேசுறாரு, ஒருவேளை அவங்களையே திருமணம் பண்ணிக்குவாங்களோ, நம்மளை டைவர்ஸ் பண்ணிடுவாங்களோ, அவங்களுக்கு கள்ளக்காதல் ஆயிருமோ போன்ற கோணத்திலயே யோசிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே சந்தேகத்தை வளர்த்து பல கற்பனையான விஷயங்களையும் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. விடுமுறையில வந்த இந்த 2 மாத காலமே மனைவியுடைய சந்தேகத்தால இவரது முழு சந்தோஷம் பறி போயிருச்சு. விடுமுறை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கடந்த வாரம் பணிக்கு செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்காக புறப்பட்டு கொண்டிருக்கும் போது அவரது சகோதரன் போன் செஞ்சிருக்கிறாரு. போன்ல முகேஷ் மன்கரும் அவரது சகோதரன் கிட்ட நெடுநேரம் பேசிட்டு இருந்திருக்காரு. உடனே சந்தேகப்பட்ட மனைவி கணவரிடம் சண்டை போட்டிருக்காங்க. இந்த சண்டை கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பெருசாயிருச்சு. இதனால பயந்து போன பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டையை தடுக்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஆக்ரோஷத்தோட சண்டை போட்டதால அவங்க சண்டைய அவங்களால தடுக்க முடியல. யாருடைய பேச்சும் கேட்காத முகேஷும் பபிதாவும் கடுமையாக சண்டை போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல கோபத்தின் உச்சத்துக்கே போன மன்கர் கையில வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து மனைவிய தலையிலேயே சுட்டு கொண்டுட்டாரு. மனைவி இருந்த மறுகணமே அந்த துப்பாக்கி எடுத்து இவரது தலையில வச்சு இவரும் சுட்டு தற்கொலை செஞ்சுட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க கண்ணு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. கண்ணு இமைக்கக்கூடிய நேரத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இந்திய நாட்டுக்காக உயிரை பணைய வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு ராணுவ வீரர் இந்த சந்தேகம் அப்படிங்கிற சிறு பிரச்சனையால தற்கொலை செஞ்சுட்டாரு. இது அவங்க வசிச்சு வரக்கூடிய ஊர்ல மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு. இந்த சூழ்நிலையில காவல்துறையினர் கண்காணிப்புல இவங்க இருவருடைய உடலுமே பிரேத பரிசோதனை அனுப்பி வச்சிருக்காங்க. சந்தேகங்கிறது மிக கொடுமையான ஒரு நோய். இந்த நோய்க்கு சரியான மருந்து கிடைக்கலனா இது போன்ற பல இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். சரியான காரணம் இருந்தா மட்டும் சந்தேகப்படுங்க, இல்லைன்னா தேவையில்லாம இது போன்ற சந்தேகங்கள் படும்போது இது நாட்டுக்கும் மிகப்பெரிய இழப்பு, வீட்டுக்கும் மிகப்பெரிய இழப்பு. தற்போது அந்த 1 வயது ஆண் குழந்தைதான் அம்மா அப்பா இல்லாம தனிமையில வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையை உருவாக்குனது யார்? இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.